அமெரிக்க கிராண்ட்மாஸ்டர் ஹான்ஸ் நீமன் மோசடி செய்து தம்மை வீழ்த்தி விட்டதாக உலக செஸ் சாம்பியன் மேக்னஸ் கார்ல்சன் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். சிங்ஸ்பில் செஸ் தொடரில் பங்கேற்ற உலக சாம்பியன் மேக்னஸ் கார்ல்சனை அமெரிக்காவின் 19 வயது ஹான்ஸ் நீமன் 3வது சுற்றிலேயே தோற்கடித்து பரபரப்பை ஏற்படுத்தினார். இதனால் போட்டியிலிருந்து பாதியிலேயே விலகுவதாக மேக்னஸ் கார்ல்சன் அறிவித்தார். இது செஸ் ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தம்முடைய விலகல் முடிவு குறித்து மேக்னஸ் கார்ல்சன் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். அதில், தம்முடைய நடவடிக்கைகள் செஸ் வட்டாரத்தில் பல்வேறு தரப்பினரையும் கோபப்படுத்தி இருக்கும் என்பதை அறிவேன் என்று கார்ல்சன் கூறியுள்ளார். இருப்பினும் ஹான்ஸ் நீமன் சமீப காலமாக அதிக அளவில் மோசடியில் ஈடுபட்டு வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். செஸ் விளையாட்டில் அவருடைய முன்னேற்றம் அசாதாரணமாக உள்ளதாக கூறியுள்ள கார்ல்சன், சின்ஃபீல்ட் கோப்பையில் தமக்கு எதிராக விளையாடிய போது நீமனிடம் சிறிது கூட பதற்றம் இல்லை என்று கார்ல்சன் கூறியுள்ளார். போட்டியின் முக்கியமான தருணங்களில் கூட அவருடைய ஆட்டத்தில் முழு கவனமும் இல்லை என்றே தமக்கு தோன்றியதாக கார்ல்சன் தெரிவித்துள்ளார். எனவே மோசடி செய்பவர்களை தடுக்கும் முறைகளை செஸ் நிர்வாகிகள் பலப்படுத்த வேண்டும் என்று கார்ல்சன் கோரிக்கை விடுத்துள்ளார். மோசடி செய்து விளையாடுபவர்களுக்கு எதிராக இனி தாம் விளையாட தயாராக இல்லை என்று திட்டவட்டமாக கூறியுள்ள கார்ல்சன், இந்த விவகாரத்தில் உண்மை வெளிவரும் என்று நம்புவதாக கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.